அமெரிக்கா தேசத்தில் ஐடா ஸ்கடர் பிறந்தார். அருட்பணிக்காய் மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். வேலூரில் பிரசவத்தில் மரித்த பெண்களை கண்டார். ஐடா உயர்ந்த கல்லூரிகளில் பயிலும் வாய்ப்பை பெற்றார். நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவராக ஐடா இந்தியா திரும்பினார். பெண்களுக்கான மருத்துவமனை ஒன்றை வேலூரில் நிறுவ வேண்டும் என விரும்பினார். எதிர்பாராத விதமாக ஐடாவிற்கு மருத்துவர் லூயிசா ஹர்ட்டிடமிருந்து கடிதம் வந்தது. அதில் வேலூரில் மருத்துவமனை அமைக்க பணம் தேவைப்படுகிறதா, பதில் எதிர்பார்த்து காத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஐடாவிற்கு அந்த மூன்று பெண்களின் நினைவு வந்தது. இந்தியாவில் சுவர்களுக்கு பின்னால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பெண்களின் அவலத்தை நினைத்தார். ஆம், பெண்களுக்கான மருத்துவமனை இங்கு உடனடி தேவை. நல்ல மருத்துவமனை கட்டுவதற்கு $50,000 தேவைப்படும் என்று பதில் எழுதினார். $50,000 என்று பலரும் வாயை பிளந்தனர். அத்தொகையின் தற்போதைய மதிப்பு $500,000. $8,000 திரட்டுவது சாத்தியமானது, ஆனால் உங்களால் அதில் பாதி பணத்தை கூட திரட்ட முடியுமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள் என்றனர். பலரும் தன்னை தாழ்வாக நினைப்பதை புரிந்து கொண்டார் ஐடா. அவர்களது எண்ணம் தவறு என்றும் பணம் தேவைப்பட்டால் அதை தர தேவனால் இயலும் என்றும் பதில் எழுதினார். ஐடா தானே நிதி திரட்ட முற்பட்டார். யானை பசிக்கு சோள பொறி என்பதை போன்று சிறு துளியாய் டாலர்கள் வந்து சேர்ந்தன. இந்தியாவின் தேவை அதிகரித்து கொண்டே போனது. 10,000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் என்ற விகிதம்தான் நிலவியது. பாரம்பரிய மருத்துவர்களிடம் சிறந்த மருந்துகள் இருந்தாலும் அதில் பெரும்பாலானவை பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியவை. இந்தியாவில் மருத்துவத்திற்கான அவசர தேவையை உணர்ந்தார். ஆனால் மருத்துவமனை கட்டி முடிக்க குறைந்தது 2 ஆண்டுகள் பிடிக்கும். ஆகவே ஒரு சிறு அறையை தற்காலிக மருத்துவமனையாக்கினார். திண்ணை காத்திருக்கும் அறையாக பயன்பட்டது. அவள் நோயாளிகளை நன்றாக கவனித்த போதிலும் சந்தேகம் தமிழ் இந்தியர்களை ஐடாவிடம் சிகிச்சை பெறுவதற்கு தடை செய்தது. அவளது முதல் சிகிச்சை தோல்வியடைந்தது. ஐடாவிடம் சென்ற நோயாளி இறந்துவிட்டார் என்ற செய்தி வேகமாக பரவியது. பலரது சந்தேகம் வலுத்தது. இறுதியாக ஒரு உயர்ந்த ஜாதி இந்து பெண் கண் சிகிச்சைக்காக வந்திருந்தார். இம்முறை ஐடா வெற்றிகரமாக சிகிச்சை செய்து குணமாக்கினார். அதன் பின் அவளது சேவையின் தேவை அதிகரித்தது. சலோமி என்ற அவளது வீட்டு சமையல் பணிப்பெண்தான் ஐடா பயிற்சி அளித்த முதல் செவிலியர். நாளொன்றுக்கு 100, 200, 300, 400, 500 என்று ஐடாவிடம் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் உள்ள மொத்த மருத்துவர்களையும் கொண்டு வந்து சேவை செய்தாலும் சமுத்திரத்தை காயத்தால் உரசியது போலதான் இருந்தது அன்றைய தேவை. இந்திய பெண்களுக்கு சேவை செய்ய இந்திய பெண்களுக்கே பயிற்சி அளிக்க வேண்டும் என்று தீர்மானித்த ஐடா வேலூர் செவிலியர் பாடசாலையை உருவாக்கினார். செவிலியருக்கு பயிற்சி அளிக்க தன்னால் கூடுமானால் மருத்துவருக்கும் பயிற்சி அளிக்க கூடும் என்று நம்பினார் ஐடா. மீண்டும் நம்பிக்கை ஜெயித்தது. வேலூர் மருத்துவக் கல்லூரி உருவானது. அது சுலபமாக நடக்கவில்லை. காலம் செல்ல செல்ல நெருக்கடியின் விளிம்பிற்கு வந்தார் ஐடா. ஆனால் கடவுள் எப்போதும் போல காப்பாற்றினார். இக்கட்டான நிலை ஒன்றில் ஐடா எழுதினார், முதலில் நன்கு சிந்தனை செய், பின்பு துணிந்து செய், உண்மைகளை தெரிந்து கொள், செலவை மதிப்பிடு, பணம் முக்கியமல்ல, நீ கட்டி கொண்டிருப்பது மருத்துவக் கல்லூரி அல்ல, அது கடவுளின் ராஜாங்கம். இது கடவுளின் விருப்பம் என்றால் கடவுளே கல்லூரியை திறந்து வைப்பார் என்ற நம்பிக்கையின் பலனாய் கல்லூரி தொடங்கியது. தன் பாதத்தில் படிந்த இந்தியாவின் தூசியை தட்ட விரும்பிய அந்த பெண் பின்னாளில் இந்தியர்களின் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்தார். காந்தியடிகள் அவரை தேடி சந்தித்தார். ஐடா சர்வதேச புகழ் பெற்றார். ஐடாவின் கடவுள் நம்பிக்கை அழிவில்லாதது. அதுவே அந்த மருத்துவச்சியின் மதிப்பிற்குரிய சான்றாக இன்றளவும் காலங்களை கடந்து நிலை நிற்கிறது. அவளது இறை நம்பிக்கையே அவளை விசித்திர மருத்துவச்சியாக்கி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. சரீரத்தின் தூண்களே.